ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேல்ஸ் வீடியோ சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாக்டவுனில் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப என்டர்டெயின்மெண்டாக இருந்தது. நீங்கள் வெளியே எங்கிட்டு போக முடியாது. ஸோ எல்லாருமே மூவிஸ் பார்த்துருப்போம் டிவியில், இல்லாட்டி லேப்டாப்பில், ஏதாவது வீடியோஸ் செல்ல, ஏதாவது யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு தான் நம்மளுடைய பொழுது போச்சு, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் தான் விசாரிச்சு தியேட்டரில் வந்துட்டு அனுமதி கிடைக்காதனால ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மனக்குறைவு இருக்கும். என்னடா அது, நம்ம போய் தியேட்டரில் போய் படம் பார்க்க முடியலையே, பெரிய ஸ்க்ரீனில் போய் படம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ அந்த ஏக்கம் உங்களை விட்டு போகணுமா, ரெண்டுமே குழப்பறாங்க. இன்னும் 13,000 சில்லறை, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா உங்கள் கையில் வெறும் 14,000 இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டையே நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டராகவே மாற்றலாம். நான் எந்த ப்ராடக்டை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்னு இப்போயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ரொம்ப இது பண்ணி எல்லாருடைய ரிவ்யூஸ் கேட்டு இது யூஸ் பண்ணுறவங்க ஒரு 10 பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இதுக்கு ரிவ்யூ நான் பண்ணுறேன். ஸோ அதனால் பயப்படாதீங்க, பயப்படாமல் நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் உள்ள என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தயவுசெய்து எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அட்வான்டேஜஸ் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும், ஸோ இதை நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோ கூட போகலாம். பார்க்க போற அன்பாக்சிங் வீடியோ இதுதாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி ப்ரொஜெக்டரை தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பரவாயில்ல, பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13,500 வந்துட்டு ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா இதில் எல்லா அட்வான்டேஜுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரி வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஏற்கனவே ஓப்பன் பண்ண பாக்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் வந்துட்டு இது பண்ணுறேன், அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதோடய பேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகியுமே வந்திருக்காது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வந்துட்டு இதை ஆர்டர் போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸாக அவங்களுடைய டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 4-5 டேஸில் வந்து டெலிவரி பண்ணாங்க, ஒரு 3 முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சேஃபாக வந்துட்டு இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த விதத்துலையும் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. இது வந்துட்டு ப்ரொஜெக்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுதாங்க நம்ம ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டர் தான் நம்ம வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். எல்லாருக்குமே இந்த லாக்டவுனில் வந்துட்டு என்னடா அது, வெளியே போக முடியலையே, தேட்டரில் போய் படம் பார்க்க முடியலையே, அந்த ஃபீலிங் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, எனக்குமே இருக்குது. அதே அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ ஹீரோஸ், நல்ல நல்ல ஹீரோஸோட மூவிஸ் வந்துட்டு ஓடிடியில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க ரசிகர்கள்னால் வந்துட்டு ஏற்றிக்க முடியல. ஸோ பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பிக் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது தான் ஒரு முழு திருப்தி இருக்கும். ஒரு நல்ல படத்தை நான் சொல்கிறேன், ஒரு நல்ல படம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு முழு திருப்தி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு HD பிரிண்டில்
நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டில் கொஞ்சம் பிக் பெரிய ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருப்தி இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த திருப்தி வந்துட்டு டிவியில் பார்த்தா எனக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் வந்து ஆர்டர் பண்ணேன், எனக்கு அந்த ஒரு மாதிரி அதிருப்தி இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே ஒரு 13,500 ரூபாய்க்கு நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். வித்தின் 4 டேஸில் வந்து எனக்கு டெலிவரி பண்ணாங்க. இதை செக் பண்ணேன், யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் இதை வந்து ஒரு ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ இதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட மேனுஃபேக்சரை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? வேணும் இல்லை, இந்த விசிடெக் மேனுஃபேக்சருங்கிறது இஜி இந்தியா இம்போர்ட்டர் அண்ட் HDP அண்டர் லைசன்ஸ் ஃப்ரம் இஜி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அதாவது ஹைதராபாத் உத்தரப்பிரதேஷில் உள்ள ஒரு கம்பெனி வந்துட்டு இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாடல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா V4-6V-63 தான் இந்த மாடலோட நேம், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மாடலுடைய நேம். பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெயிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோகிராம் வரும். ஸோ இது வேறு வந்து ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா VGA, USB அண்ட் HDMI வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இது ரீசொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா HD 720p அண்ட் ஃபுல் HD 1080p வரைக்கும் இது சப்போர்ட் ஆகுது. ஸோ ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 1080 ஃபுல் HD சப்போர்ட் ஆகுது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா 720p நேட்டிவ் வித் 210 inch வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3300 லூமன்ஸ் லார்ஜ் டிஸ்பிளே வித் ஹை கான்ட்ராஸ்ட் ஆஃப் 2000:1, ஓகேங்களா? ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4D டிஜிட்டல் கீஸ்டோன் அண்ட் குவாட்கோ CPU, 1GB RAM, 8GB ROM அண்ட் Android 6.4, ஒய்ஃபை ப்ளூடூத் 4.0. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது Android 6.0 வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்டர் இது. பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ், அதே மாதிரி வந்துட்டு என்னென்ன வந்துட்டு OTT சேனல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த சேனல்ஸில் மூவிஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு ஒய்ஃபை மூலமாக நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 210 inch. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் வந்து எனக்கு தெரிஞ்சு 65 inch தான் வந்து லாஸ்ட்டு நினைக்கிறேன், ஓகேங்களா? 65 x 3 போடுங்களேன், அப்போ தான் கரெக்டாக. அதாவது 210 inch வரைக்கும் இதோடய ரிசொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தியேட்டரில் பார்க்குற ஃபீலிங் அப்படியே இருக்கும். ஸோ இதோட நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஹோம் தியேட்டர்ஸ் இல்லை சவுண்ட் பாரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளூடூத் மூலமாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதாவது உங்களுடைய உங்களுக்கு இருந்த அந்த ஒரு மனக்குறைவுன்னு சொன்னேன் பார்த்தீங்க அப்படிங்களா, இந்த லாக்டவுன் டைமத்தில் நம்மளால் வந்துட்டு ஒரு மூவியை போய் தியேட்டரில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை மொதல் 13,500 நினைக்கிறேன், இப்போ கொஞ்சம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 13,990 ரூபா. ஸோ அமேசானில், ஸோ நீங்கள் அந்த லிங்க்கையும் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நம்பி வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது வந்து இந்த கம்பெனிக்காரன் எனக்கு காசு கொடுத்தோ இதை ரிவ்யூ பண்ண சொல்லலை, முதல் அதை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு என்னென்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் ஒரு தியேட்டர் எஃபெக்டில் நம்ம பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் நிறையா பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ இதை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சிம்பிளாக நான் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு ரூம், அதாவது நீங்கள் இது கூடிய ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனும் விற்கிறாங்க. ஸோ ஸ்க்ரீனும் நீங்கள் வாங்கிட்டு அதிலே நீங்கள் இது பண்ணியும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வீட்டோட சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒயிட் கலர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா பெட்டராக இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா
அவர் எல்லோ அதாவது லைட் எல்லோ அதே மாதிரி லைட்டு அதாவது ஒயிட்டு இந்த மாதிரி இதில் வந்துட்டு இந்த ப்ரொஜெக்டர் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ஒரு சாம்பிள் வீடியோவை வந்துட்டு நான் இதில் வந்துட்டு நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பாருங்களேன் எப்படி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு ஒரு விஷயமும் கிடையாது, சிம்பிளான ஒரு மெத்தடு தான். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளக். ஓகே, ஸோ பவர் பிளக்கு இந்த பவர் பிளக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஸோ இதை ஈஸியான அட்டாச் பண்ணிடலாம், உங்கள் எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு HDMI கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ HDMI ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏதாவது டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பென்ட்ரைவ் மூலமாக படம் பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது, அதே மாதிரி வால்யூம் அதே மாதிரி இதில் கண்ட்ரோல் மெனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கீஸ்டோன் அதாவது 4D கீஸ்டோன் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி ஃபோக்கஸ் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமோ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் கேபிள் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் பவருக்கு இது அடாப்டர் பண்ணணும், சரிங்களா. பண்ண உடனே இங்கே ரெட் கலரில் ஒரு லைட் எரியும். ஸோ அப்போ நீங்கள் பவர் ஆன் பண்ணிட்டீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நீங்கள் பவரை ஆன் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த ஓப்பனரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ லைட்டாக தான் இருக்கும், மூடி மாதிரி இருக்கும். இந்த லென்ஸை கவர் இது, இதை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது க்ராச் ஆகிடுச்சு அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு மித்த நேரங்களில் நீங்கள் வந்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும், சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்படி வச்சிட்டோம், ஓகே, ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இந்த பவர் பட்டனை நம்ம ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஃபோக்கஸ் உங்கள் பிக்சர் குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க அப்படியே பின்னாடி பாருங்கள். ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோக்கஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 4D ஸ்கேனு. ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு கிட்டக்கு வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 inches தான் இருக்கும் என்னை கேட்டால். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியுது உங்களுக்கு வந்துட்டு அமேசான் ப்ரைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லைட்டு போட்டிருக்கேன், ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதனுடைய குவாலிட்டியை உங்கள் நம்ம செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி ஃபிட் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி செட் பண்ணுறது, ஸோ இதோடய சாம்பிள் வீடியோ, இதோடய குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக எனக்கு தேவை, ஏன்னா என்னை மாதிரி இனிஷியல் யூடியூபர்ஸுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய விஷயங்களை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள்.
மறந்துடாமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்சி யூடியூப் சேனல் தங்கவேல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.